வந்து பாரம்பரிய முறையில எல்லா வகையான பன்றி கறியுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் முறையில சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வார் பீஸ் வந்து சின்ன சின்னதா இருக்கீங்களே, என்ன காரணம்? இப்ப வார் கெட்டியா இருக்கீங்க, கொழு கொழு பதிமா இருக்கிறதுனால சின்னதா இருந்துச்சுன்னா சாப்பிடறதுக்கு கரெக்டா இருக்கு. இந்த வார போட இதுல என்ன வருங்க? அஞ்சு தூள் போடுறங்க, கறி மசால் லைட்டா கொஞ்சம் ஒரு ஸ்பூன், மிளகா தூளுங்க, புள்ளி தூளுங்க, மக்களே இந்த கறி பாருங்க, பன்றி கறி கறி கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. பாக்கையில ரொம்ப அப்படியே டெம்ட் ஆகுதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இது பாத்தீங்கன்னா மிளகா கறி வறுவலுங்க, இது நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க இருக்குதுங்க, சூப்பரா இருக்கு பாக்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பன்றி கறி பிடிச்சவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நாங்க பதிவிடுறோம். சோ பன்றி கறி பிடிக்காதீங்க, தாராளமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போலாம். ஸோ தேவையில்லாம கமெண்ட் பாக்ஸ்ல தப்பான வார்த்தைகள் இதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். ஸோ வணக்க மக்களே, நான் உங்க ரத்னா பேசுறேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல அந்தியூர் ரோட்ல பூதப்பாடிங்கிற ஒரு கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா வரதராஜன் சொல்லிட்டு ஒரு பன்றி கறி கடைக்கு தாங்க வந்திருக்கிறோம். அண்ணன் வந்து பாரம்பரிய முறையில எல்லா வகையான பன்றி கறியுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் முறையில சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு மிளகா கறி வறுவல் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படின்னு அண்ணன்ட்டு கேட்கலாம். மக்களே இப்ப வந்து நமக்கு வந்து மிளகா கறி வறுவல் பண்ணி கொடுக்கறேன்னு இருக்காரு. நீங்க வீடியோல பாக்க போறீங்க. இப்ப வாங்க, நம்ம அண்ணன் வரதண்ணா என்ன பண்ணி கொடுக்கறாரு, இது எல்லாமே வீடியோல லைவா பாக்கலாம். ஒரு கிலோ இருக்கணும், ஒரு கிலோ ஒரு கிலோக்கு மேலேயே இருக்க மாட்டேன். ஓகேண்ணா, இப்ப மிளகா கறிக்கு வந்து நிறைய வார் பீஸ் போட்டுருக்கீங்க, வார் பீஸ் போடலாமா? போடலாம் போடலாம், வெய்ய காலத்துல இருந்து வார் பீஸ் போட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்படி ஆனா இப்ப மிளகா கறி வறுவலுக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் வெட்டினாலே போதுமாண்ணா? கொஞ்சம் சின்னதா தான் போடணும். சரி சரி, ரொம்ப பெருசா போடக்கூடாதுங்க, இந்த பொடியே இப்படி லைட்டா, அப்புறம் வந்து வேக்கடை நல்லா இருக்கு, எசன்ஸ் நல்லா ஏறுங்க. ஓகே ஓகே, காரம் நல்லா உரைங்க. நம்ம கடையில வந்து அதிகமா என்ன வறுவல் ஓடும்? வறுவல் வந்து நார்மலான வறுவல் வந்து சாந்து வறுவல் ஓடும், அது வந்து நார்மலான வறுவல். இது வந்து ஸ்பெஷலுக்காக 6 ரூபாய் வருகிறது. இது 6 ரூபாய்க்கு வந்து மிளகா கறி போட்டாங்கன்னா கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டு அதுக்கு தான் வறுவல். ஓகே, இப்போ வார் பீஸ் வந்து இவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கீங்களே, என்ன காரணம்னா? ஏ ரொம்ப வார் கெட்டியா இருக்கீங்க, கொழு கொழு பதிமா இருக்கிறதுனால சின்னதாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஓகே ஓகே, ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாக்க வாயில் அதுக்கு மாதிரி இருக்க இதாக இருக்கும். பொடியாக போட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி அதுக்காக தான் சின்னதாக பொடியாக போடுறது, அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் விடுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, நெய் பிசில் வராது. சின்னப்பன், சின்னப்பன். ஆனா இப்ப அந்த பன்றி கறி சாப்பிடறதுனால உடம்புக்கு என்னென்ன நல்லதுன்னா? குளிர்ச்சிங்க, சூட்டுக்கு அலசருக்கு இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா குளிங்கிங்க. பயிர்ஸ் எல்லாம் வருது சூட்டு கிளம்பு, அதெல்லாம் சாப்பிட்டா. எங்க இருந்து வரீங்க? அம்மாப்பேட்டைங்க, ஒரே ஊர் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கணுங்க, எடுத்து எல்லாம் அறுத்து பொடியா அறுத்துட்டு எடுத்து போட்டுக்கணுங்க தண்ணியில. தண்ணியில போட்டுங்க, மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரவா சலாச்சிட்டோம்னா இதெல்லாம் போயிருங்க, நல்லா இருக்கும். கவிச்சு வாசம் இதெல்லாம் போயிருங்க. இந்த பன்னிக்கறியில் வந்துங்க ரொம்ப மருத்துவ குணமும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோழி ஆடு மாடு இதுக்கெல்லாம் வந்து அம்மை போடுது பார்த்தீங்களா, அதுகளுக்கு மெயினாக வந்து கொழுப்போடு எண்ணெய் அந்த நெய் இருக்குங்க, அந்த நெய்யை கொண்டு போய் உருக்கி மொந்த மிளகு பார்த்தீங்களா, மொந்த மிளகத்தில் போடலாம். அதே குழந்தைங்களுக்கு வந்து அம்மை போட்டுருங்க, அம்மை போட்டிங்கன்னா அதை வந்து 2-3 போட்டு அந்த மொந்த மிளகத்தில் கொடுத்து கொடுக்கலாங்க. அதே மாதிரி சாப்பாட்டில் கலந்து கொடுத்தோம், அந்த குழந்தைக்கு மறுபடியும் அம்மா வாக்காது, அந்த மாதிரி அதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஆமாங்க, அது நிறைய விஷயம் இருக்குதுங்க. உடம்புக்கு வந்து நல்ல மருத்துவத்துக்களை வைத்தியமாகவும் இருக்குதுங்க. அது அது மனசுக்கு மட்டும் இல்லைங்க, கோழி ஆடு மாடு எருமை இதுகளுக்கு வந்து அதனுடைய எண்ணெய் வந்து எண்ணெய் உருக்கி நெய்யை எடுத்துங்க, அந்த நெய்யை வந்து பழத்தில் போட்டு போட்டு கொடுத்தா நல்லா பெனிஃபிட் ஆகும். மக்களை இப்ப பாத்தீங்கன்னா இந்த மிளகா கறி வறுவலுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு அண்ணங்கிட்டே கேட்டுக்கலாம். ஆனா மிளகா கறிக்கு வந்துங்க கருவேப்பிலை தலைங்க, கொத்தமல்லி தலைங்க, வரமிளகாய்ங்க, வரமிளகாய் விதை எடுத்துருவானுங்க,
விதையெல்லாம் எடுத்துட்டுங்க, இப்படி போடுக்குறங்க. அப்புறம் தக்காளி போடுறங்க, இதெல்லாம் போட்டு வணக்குறங்க, வணக்கிட்டுங்க. அப்புறமேட்டுக்கு மஞ்சத்தூள் போடுறங்க, மஞ்சத்தூளுங்க. அப்புறம் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் விடுங்க, இல்லை கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா மிளகா கறிங்களும் அதிகம் போடக்கூடாதுங்க. சாந்து கறி இருந்துச்சுன்னா அது வந்து அதிகம் போடலாம். அப்புறம் மிளகா தூளுங்க, அப்புறம் கறி மசாலுங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடணுங்க, சும்மா அதிகம் தேவையில்லைங்க. கடைசியாக வந்து இஞ்சி பூண்டுங்க, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கிறேங்க, உள்ள கொதிக்கிட்டு எடுக்கிறேங்க. இப்போ இதான் செய்ய போறேங்க. இப்போ அதாவது மிளகா கறிக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த பொருள் எல்லாமே எல்லாம் தேவை. மெயினாக வந்து மிளகா மட்டும் தாங்க, இதில் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக போடி. ஆரம்பிக்கலாம். ஆ சரி ஆரம்பிக்கலாங்களா. ஃபர்ஸ்ட் இது முதல்ல வந்துங்க எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க. இதில் இருக்கிற எண்ணெய் இருக்கிறதுனால இது வந்து வாரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாரம் மட்டும் ஒரு அஞ்சாயிரம் வாரம் போட்டுக்கிறேங்க. இந்த வாரம் போட்டு இதுல எண்ணெய் வருங்க, எண்ணெய் வரும். ஆ இதுல பேரட்டு பேட்ட எண்ணெய் வந்துட்டே இருங்க. எண்ணெய் வந்தோடனே கருவேப்பிலை தலை போடுறேங்க. ஆ எண்ணெய் வந்துச்சுங்களா. இப்போ வந்து கருவேப்பிலைங்க, அடுத்து மிளகாய்ங்க. மிளகாய் இந்த கறிக்கு வந்து மிளகாய் முக்கியம். மிளகாய் முக்கியங்க. அப்புறம் தக்காளிங்க. தக்காளி ஓகே. போட்டு வணக்கி விடுறேங்க. ஓகேண்ணா. கடைசியே போடணுங்க, இதெல்லாம் போட்டுங்க. காலி சுட்டு கறி நல்லா அலாசி விட்டுங்க. அண்ணா பெருட்டுண்ணா போடணும் கறி. கறி வணங்கியாச்சுங்களா. ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் போடுறங்க, மஞ்சத்தூளுங்க, கறி மசாலா கறி மசாலா மிளகா தூளுங்க, மல்லித்தூளுங்க, போட்டு பேரட்டி விட்டுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு போடுறோம். கடைசியா போடணும், பேரட்டி விட்டு போடணும். கடைசியா பாருங்க, இந்த இஞ்சி பூண்டுங்க, இது இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கணுங்க. இஞ்சி பூண்டு வந்து கடைசியா தான் போடணும். போட்டு வணக்கலாங்க, வணக்கி விட்டுங்க. உப்புகள் போடணுங்க. தேவையான லைட்டாங்க. அப்புறம் வேணா குழம்பு தண்ணி சுண்டு போட்டுக்கலாங்க. அவ்வளவுதான். அப்புறம் பத்திரம் போட்டுக்கலாங்க. ஒரு கறிங்க, தண்ணி வந்து ஒரு ரெண்டு சொம்பு தேவையான அளவுக்கு, ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றினோம்னாக்கா அது ஃபுல்லாக வெந்துட்டு இருக்கு. அவ்வளோதான், ஃபுல்லாக தண்ணி போகிற சுண்டிங்க, டை ஆகி போயிடும். டையே வர ஒன்று டேஸ்ட் நல்லா வர அளவுக்கு வந்துருக்கு, கிரேவி ஆயிருக்கு. கறி வச்சு இப்போ 20 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ கறி எப்படினு பார்க்கலாம், வறுவல் ஆயிடுச்சா டை ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. ஓகே டை ஆயிடுச்சுங்க. டை ஆயிடுச்சு, இது எப்படி தான் டையா இருங்க. இப்போ சாப்பிட்றது நல்லா இருங்க, எண்ணெய் பசங்கள் இல்லாமல் டையே நல்லா இருக்கு. பார்க்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகுது, நல்லா இருக்கு. அவ்வளோதான், இனி இறக்கலாங்க. ஓகே இறக்கலாம். ஆ இறக்கலாங்க. ஓகே மிளகாய் பேர் வறுத்தாச்சுங்க, சூப்பராக வறுத்தாச்சு. இப்போ போடுற பாருங்க தட்டில், எப்படி டேஸ்ட் பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. நல்லா வார ஐட்டம் மிளகாய் கறி வந்து இந்த கலர் தான் வருமா. ஆமா கலர் வருங்க, நல்லா வறுத்து டை ஆகும் இந்த கலர் வந்துருங்க. பார்க்கையில ஒரு டெம்ப் ஆகுதுங்க, பாத்தீங்களா, அதான் வாரு கறி எல்லாம் இருக்கும். நீங்க இதை இட்லி மிக்ஸ் பண்ணி சாப்பிடு, நல்லா இருக்கும். ஆனா இது எப்படி இருக்கணும் சாப்பிட்டு சொல்லுங்க. வணக்கம். கறி பாருங்க நல்லா அழகா நல்லா வெந்திருக்கு. கறி பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு, கலரும் நல்ல சூப்பரா இருக்கு. இந்த வறுவல் கறி நல்லாவும்
வறுவலுக்கு தகுந்த மாதிரியே இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குங்க, சாப்பிடலாம். அருமையான கறி. காரம் எப்படிங்க இருக்கு? காரம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த பன்னிக்கறி நம்ம ஏன் சாப்பிட்றோம்னா, உடம்பு நல்லா ஹீட்டு, இந்த மாதிரி மூளை சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும். அதுக்கு தான் நம்ம இந்த பன்னிக்கறியை அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட்றோம். இந்த லாரி ஓடுறவங்க, பஸ்ஸு கண்டக்டர், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களாம் நல்லா சாப்பிட்லாம். ஓகே, சாப்பிட்றவங்க நல்லா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே மக்களே, நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பரும் அட்ரஸும் நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு அழகான வீடியோவில் நான் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.